விசில் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நம்ம காணொலியில் பார்க்க இருப்பது வந்து பார்த்தோன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புத்தாண்டு பலன்களை பார்க்க இருக்கிறோம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா சனீஸ்வர பகவான் ஆளப்போகக்கூடிய ஒரு ஆண்டு அப்படின்னு நீங்கள் புரிந்து கொள்ளணும் அப்போ சனீஸ்வர பகவான ஆளுமையாக யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவர்களுக்கு இந்த ஆண்டு சிறப்பான ஒரு ஆண்டாக இருக்கும் அதுலேயும் முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா நிறைய விமர்சனம் கூட எல்லாரும் என்ன கிண்டல் பண்ணாங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா சில காணொலிகள் நான் பேசும்போது கருப்பானவர்கள் இந்த ஆண்டு ஜெயிப்பாங்க அப்படின்னு நான் சொன்னேன் அதாவது கருப்பாக இருக்கிறவங்க சனீஸ்வரப்போட ஆளுமையாக இருக்கிறவங்க அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அவங்க இந்த ஆண்டு ஜெயிப்பாங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஒரு கருப்பான ஆண் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீண்ட நாட்களாக வேலை கிடைக்கலன்னா கண்டிப்பாக இந்த ஆண்டு அவங்களுக்கு வேலை கிடைக்கும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கருப்பான பெண் இருக்காங்க திருமணம் நடக்கல அவங்களுக்கு கண்டிப்பாக திருமணம் நடத்துகிறான சாத்தியக்கூறு இருக்கும் அப்போ யாரெல்லாம் சனிஸ்வரபானோட ஆளுமையில் இருக்கிறார்களோ அவர்களெல்லாம் இந்த ஆண்டு சிறப்பான ஒரு ஆண்டாக இருக்கும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளணும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் அநீதி இழைத்தார்களோ யாரெல்லாம் கடந்த இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி இந்த மாதிரி காலக்கட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தொண்ணூறு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இந்த காலக்கட்ட யாரெல்லாம் வந்து அடுத்தவர்களுக்கு துன்பத்தை கொடுத்தார்களோ யாரெல்லாம் அடுத்தவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தீங்கை இழைத்தார்களோ அவர்களுக்கெல்லாம் கஷ்டமான ஆண்டாக இந்த ஆண்டு இருக்கும் ஏன்னா இந்த ஆண்டை ஆளப்போவது வந்து பார்த்திங்கன்னா நீதிமான் தர்மவான்னு சொல்லக்கூடிய சனிஸ்வர பகவான் ஆளப்போகிறாரு அதே மாதிரி சனீஸ்வர பகவான் வந்து பார்த்திங்கன்னா கடந்த டிசம்பர் மாதம் இருபதாம் தேதி வந்து பார்த்திங்கன்னா டிசம்பர் இருபது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் வந்து பார்த்திங்கன்னா மகர ராசியிலிருந்து கும்ப ராசிக்கு பயிற்சி ஆயிட்டார் அதனால் வந்து கும்ப ராசியில் வந்து பார்த்தீங்கன்னா சனீஸ்வர பகவான் ஆளுமையாக இருந்து திரிகோண வீட்டில் இருந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலே ஆளாக இருக்கிறார் அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நீதிமானாக இருந்து அவர் நிறைய வந்து தர்மத்தின்படி நம்மளை வழி நடத்துவார் அப்படின்றத நீங்கள் புரிந்து கொள்ளணும் அதனால் யாரெல்லாம் அதர்மம் செய்தார்களோ அவர்களுக்கெல்லாம் இந்த ஆண்டு கொஞ்சம் கஷ்டமான ஆண்டாக தான் இருக்கும் அதே மாதிரி யாரெல்லாம் நியாயத்தின்படி நடந்துக்கிட்டாங்களோ அவங்களுக்கு இந்த இந்த ஆண்டு சிறப்பான ஆண்டாக இருக்கும் ஏன்னா சனிஸ்வர பகவானை மாதிரி நீதி வழங்கக்கூடிய ஒரு திறன் யாருக்கும் இல்லை இந்த உலகத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா ரெண்டே ரெண்டு நீதிமான்தான் ஒன்று சனிஸ்வர பகவான் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா யமதர்மராஜா இவங்க ரெண்டு பேரும் தான் வந்து பார்த்தீங்கன்னா நீதிமான்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது இவங்களுக்கிட்ட எந்த ரெக்கமெண்டேஷனும் எடுபடாது அப்படிங்கிறத நீங்கள் புரிந்து கொள்ளணும் அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆண்டு வந்து அநீதிக்கு எதிரான ஆண்டு நீதிக்கு வந்து தலை வணங்கக்கூடிய ஆண்டு அப்படின்றத நீங்கள் புரிந்து கொள்ளணும் அதே மாதிரி யாரெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த அட்வகேட் தொழிலில் இருக்காங்க இல்லையா அவங்களுக்கெல்லாம் ஒரு சிறப்பான ஆண்டாக இருக்கும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ரியல் எஸ்டேட்டில் வந்து கோல்மால் பண்ணவங்களுக்குலாம் ஒரு தோஷமான ஆண்டாக இந்த ஆண்டு இருக்கும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா யாரெல்லாம் வந்து இந்த ரவுடி சமத்தில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் இந்த இந்த ஆண்டு கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்கணும் ஏன்னா ரவுடிசம் வந்து பார்த்திங்கன்னா அதில் கொஞ்சம் ஆட்டத்தை ஆட விட்டு அப்புறம் ரொம்ப அடிச்சிருவார் ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இருக்கணும் அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆண்டு பொது வந்து பார்த்தீங்கன்னா அனைவருக்கும் ஒரு சிறப்பான ஆண்டு ஏன்னா இந்த ஆண்டில் வந்து பார்த்திங்கன்னா சனிப்பெயர்ச்சி டிசம்பர்லேயே நடந்துருச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேயே சனிப்பயிற்சி நடந்துச்சு அதனால் வந்து கும்ப ராசியில் சனீஸ்வர பகவான் பெயர்கிறார் பேர்ந்து கும்ப ராசியில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முழுமையாக கும்பராசியில் இருப்பார் மாதிரி குரு பகவான் என்ன பண்ணுறார்னா டிசம்பர் முப்பத்தொன்று வரைக்கும் வந்து வக்ரத்தில் இருந்தார் அதுக்கடுத்து இப்போ ஜனவரி ஒன்றாம் தேதியிலருந்து வந்து பார்த்திங்கன்னா மேஷத்துலேயே வந்து இருப்பார் ஆட்சி ஆளுமையாக இருப்பார் அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரிஷபத்துக்கு போவார் அது இந்த ஆண்டுடைய பலன் அதேமாதிரி ராகு பகவானுக்கு பயிற்சி இல்லை ராகு பகவானும் கேது பகவானும் அவங்க பாம்பு சர்ப கிரகங்கள் பெயரப்போறதில்லை இதை அடிப்படையாக வைத்து இந்த ஆண்டு பலன்களை நம்ம கணிச்சிருக்கோம் அதுல வந்து ஒவ்வொரு ராசிக்கான பலன்களை நம்ம இப்போ நம்ம பார்க்க இருக்கலாம் மேஷ ராசி இந்த மேஷ ராசிக்காரர்கள் இந்த ஆண்டு ஒரு சிறப்பான ஆண்டாக இருக்கும் மேஷ ராசிக்கு ஜென்மத்திலே வந்து குரு பகவான் வராரு இந்த ஜென்மத்தில் வரக்கூடிய குரு பகவான் வந்து ஜனவரி ஒன்னாம் தேதியிலிருந்து ஏப்ரல் இருபத்தி மூணாம் தேதியிலிருந்து ஜென்ம குருவாக இருப்பார் அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு பதினோராம் இடத்துல சனீஸ்வர பகவான் இருக்கிறாரு பன்னெண்டாம் இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ராகு பகவான் இருக்கிறாரு ஆறாம் இடத்துல கேது பகவான் இருக்கார் இதை அடிப்படையாக வைத்து தான் இந்த ஆண்டு அண்ணன் நகர்து அடுத்தடுத்து வரக்கூடிய மாத கிரகங்கள் புரியுதுங்களா அதுக்கடுத்து நாற்பத்தைந்து நாளைக்கு ஒரு ஒரு வாட்டி மாறக்கூடிய செவ்வாய் மாறி கிரகங்கள் இது எல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதால இந்த ஆண்டு ஒரு சிறப்பான ஆண்டாக இருக்கும் நீண்ட நாட்களாக யாருக்கெல்லாம் நிறைவேறாத ஆசைகள் நிறைவேறும் திருமணம் கைகூடும் மாணவர்கள் நல்லா படிப்பாங்க அதே மாதிரி வீடு மண்மனை கட்டக்கூடிய யோகம் இருக்கும் வெளிநாட்டு பயணம் இருக்கும் அதே மாதிரி யாருக்கெல்லாம் அரசாங்க வேலைன்னு ஆசைப்பட்றாங்களோ வச்சுக்கோங்களேன் அதுக்கான எக்ஸாம் திறன் தேர்வு எழுதுனாங்களோ அவங்க பாஸ் பண்ணக்கூடிய நல்ல ஒரு நேரம் இருக்குது ஆனால் பொருளாதார ரீதியாக வந்து பார்த்தீங்கன்னா ஏப்ரல் இருபத்தி மூணுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா பொருளாதார ரீதியாக நல்ல ஒரு மாற்றம் இருக்குது குரு பயிற்சி ஏப்ரல் இருபத்தி மூணுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா பொருளாதீதியாக நல்ல ஒரு மாற்றம் இருக்கு அப்புறம் குரு தனக்காரகனாக ரிஷபத்தில் உட்கார் மிகப்பெரிய யோகம் மிகப்பெரிய மாற்றம் இருக்கு பொதுவாக இந்த ஆண்டானது மேஷ மிக சிறப்பான ஒரு ஆண்டாக இருக்கு பொன் பொருள் சேர்க்கை மண்மனை சேர்க்கை பீடு யோகம் இப்படி எல்லாத்திலும் ஒரு சிறப்பான ஆண்டாக இருக்கு இந்த ஆண்டை மேலும் சிறப்பாக்கிக் கொள்ள கண்டிப்பாக மேஷ ராசியில் யாரெல்லாம் பிறந்தார்களோ அவங்க இந்த வந்து பார்த்தீங்கன்னா பழனிமலை முருகனுக்கு போய் கீழே இருக்கிற திரு ஆவணங்குடி முருகன் வந்து பால் அபிஷேகம் இரும்பு பால்வாளியில் வாங்கிட்டு போய் பால் அபிஷேகம் செய்து கொண்டால் இந்த ஆண்டு மிக மிக சிறப்பான ஆண்டாகவும் சனீஸ்வர பகவான் யோகமான ஆண்டாகவும் குரு தோஷம் விலகும் ஆண்டாகவும் உங்களுக்கு அமையும் அடுத்து ரிஷபராசிக்காரர்களே ரிஷவர் ஆசிக்காரர்களுக்கு இந்த ஆண்டு ஒரு அடித்தளம் இடக்கூடிய ஒரு ஆண்டாக இருக்கும் ரிஷப ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து ராகு பகவான் ரொம்ப சிறப்பாக இருக்கார் பதினோறாம் வீட்டில் ராகு சிறப்பாக இருக்கார் ரிஷவர் ஆசிக்காரர்கள் பல பேர் வந்து பார்த்திங்கன்னா வாகனம் வாங்கிட்டாங்க கார் வாங்கிட்டாங்க புதிதாக வீடு கட்டுறதுக்கு அஸ்திவாரம் போட்டுட்டாங்க அதேமாதிரி புதிய இடத்துல வேலை கிடச்சிட்டாங்க வெளிநாட்டு பயணம் மேற்கொள்றதுக்கான வாய்ப்பு அமையுது அதேமாரி வேறு ஒரு இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் ஒரு இடத்துல வந்து இன்னொரு இடத்துக்கு நல்ல பிடித்தமான இடத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் வாங்குறாங்க இந்த மாதிரிலாம் ஒரு நல்ல நேரம் வருது காதல் கைகூடுது திருமண வாழ்க்கையில் வந்து பார்த்திங்கன்னா பெண் அமைகிறாங்க மணமகன் அமைகிறாங்க இந்த மாதிரிலாம் நிறைய வாய்ப்புகள் கிடைச்சிட்டு கிடைக்குது ஆனால் இது எல்லாம் முழுமையாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி கிடைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏப்ரல் இருபத்தி மூணாம் தேதி வரலைக்கு வந்து பார்த்தீங்கன்னா குரு விரேக குருவாக இருக்கிறார் ஏப்ரல் இருபத்தி மூணாம் தேதிக்கு மேலே ஜென்மத்தில் குருவாக வருவார் அதுவும் பாதகம் தான் அதனால் இந்த ஆண்டு வந்து பார்த்தீங்கன்னா சனீஸ்வர் பகவான் நிறைய வாய்ப்புகளை கொடுப்பார் அந்த வாய்ப்புகளுக்காக நீங்கள் செலவு பண்ணுற மாதிரி ஆகிடும் இப்போ வெளிநாடு போகிறீங்கன்னா அதுக்கு செலவு பண்ணணும் வீடு கட்டுறீங்கன்னா அது செலவு பண்ணணும் கல்யாணமாக அதுக்கு செலவு பண்ணணும் அப்படி விரைய செலவு ஏற்படும் சுப செலவும் ஏற்படும் அப்போ இந்த விரைவு செலவை தவிர்ப்பதற்கு நீங்கள் என்ன பண்ணால் நிறைய சுப செலவாக அதை மாற்றிக்கணும் அதேமாரி சில இடத்துல கடன் வாங்குகிற மாதிரியும் வந்துடும் அதேமாரி வந்து உறவுகள் எல்லாம் அரவணைச்சு போகிற மாதிரி வந்துடும் உறவுகள் பகையாவார்கள் ஆவார்கள் இப்போ உங்களுக்கு நல்ல நேரம் அடித்தளம் விடக்கூடிய நேரம் ஆனால் அடித்தளமிட்டாலும் சில அலக்கழிப்புகள் இருக்குதுன்னா பத்தாம் இடத்துல வந்து சனி சுரபகவான் பயணம் ஆகிறார் பத்தாம் இடத்துல சனி பகவான் பயணம் ஆகும் போது ஒருத்தர் வீடு கட்டுறாருன்னு வச்சுக்கோங்க அந்த வீடு கட்ட கட்டுற நேரத்தில் வந்து பார்த்தோன்னா மேஸ்திரி வர மாட்டாங்க கொத்தனார் வரமாட்டாங்க அதேமாரி இந்த மண் கல் ஜல்லி இந்த மாதிரிலாம் சில பண்றதுக்கு கலக்கழிப்புகள் இருக்க தான் செய்யும் அதேமாரி ஒருத்தர் வந்து வெளிநாடு போகிறாருன்னா அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பணவிரயம் ஏற்படும் அதேமாரி ஒரு 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 ட்ரா ஒரு ட்ராவல்ஸில் டிக்கெட் போட்டு இன்னொரு ட்ராவலுக்கு மாற்றுற மாதிரி வந்துடும் அதேமாரி ஒருத்தங்க படிக்க போகிறாங்கன்னா அல அது இந்த பஸ்ஸை விட்டுட்டு அடுத்த பஸ்ஸுக்கு ஏறுவாங்க இப்படியோ அலக்கழிப்புகள் இருக்கும் அலக்கழிப்புகளே இருந்தாலும் வெற்றிக்கான ஆண்டு அடித்தளம் இடக்கூடிய ஆண்டு வெற்றி பாதையை நோக்கி போகக்கூடிய ஆண்டாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருக்கும் அதில் பயமே வேண்டாம் அரசியல்வாதிகளுக்கு ஒரு சிறப்பான ஆண்டு அதுமாதிரி புதிய பதவிகள் கிடைப்பதற்கு புதிய பதவிக்காக வருவதற்கு எந்த ஒரு விஷயத்துக்காகவும் வெற்றிக்காக செலவிடக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு அமைவதால அது நல்லா இருக்கும் ஆனா, ஜூலை பதினேழில் இருந்து அக்டோபர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பதினேழு வரைக்கும் உங்களுக்கு சூப்பரான ஆண்டாக இருக்கும் ஏன்னா வந்து அந்த இந்த ஆண்டில் வந்து ஜூலை பதினேழுலேருந்து அக்டோபர் பதினேழு வரைக்கும் சனி வக்ரம் ஆவார் இந்த வக்ர காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா நிறையா நிகழ்வுகள் உங்களுக்கு பாசிட்டிவாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதை நீங்கள் சரியாக பயன்படுத்திக்கணும் அதேமாதிரி சில சங்கட்டங்களும் இருக்கும் சங்கட்டங்களும் இருக்கும் சந்தோஷமும் இருக்கும் ஆனால் தான் அதிகமாக இருக்கும் பயப்படாமல் இந்த ஆண்டை நகரத்தெல்லாம் அந்த இந்த ரிஷபராசியில் பிறந்தவர்கள் யாராக இருந்தாலும் அவங்க கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா காஞ்சிபுரம் காமாட்சியை போய் வழிபடுங்க அதேமாரி பக்கத்தில் இருக்க உங்கள் ஊரில் இருக்கிற அம்மா அம்மன் வழிபடுங்க அம்பாள் வேற அம்மன் வேற நீங்கள் வந்து வழிபடக்கூடியது இந்த நேரத்தில் அம்மனை வழிபடுங்க அம்மனை வழிபடும்போது உங்களுக்கு வந்து வரக்கூடிய சங்கடங்கள் தெரிந்துடும் அதேமாரி குலதெய்வத்தை வந்து உங்களுக்கு வந்து இந்த பௌர்ணமி நாட்களில் அம்மா வழி குலதெய்வத்தையும் அதேமாரி அமாவாசை தினத்தில் வந்து அப்பா வழி குலதெய்வத்தையும் வழிபடும்போது உங்களுக்கு இந்த சிரமமான ஒரு சில விஷயங்கள் சரியாகி இந்த ஆண்டு வந்து ஒரு பொன்னான ஆண்டாகவே உங்களுக்கு அமையும் அடுத்து மிதுன ராசிக்காரர்களே மிதுன ராசிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு வந்து ரொம்ப பொன்னாண்டு ஆண்டாக அமைகிறது ஏன்னா மிதுன ராசிக்கு இதுவரைக்கும் அஷ்டமத்து சனியில் பயணமானாங்க இந்த அஷ்டமுத்து சனியில் பயணமானது வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து லாப சனிக்கு வந்துட்டாங்க அப்போது சனீஸ்வர பகவான் லாபஸ்தானத்துக்கு வந்துட்டார் மாதிரி வந்து ராகு பகவான் வந்து பார்த்தீங்கன்னா பத்தாம் இடத்துல பயணமாகிறார் அதேமாதிரி கேது பகவான் ஐந்தாம் இடத்துல ஆகிறார் அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா குரு பகவான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பதினோராம் இடத்துல இருக்கிறாரு அதுக்கடுத்து வந்து குரு பயிற்சிக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பன்னெண்டாம் இடத்துக்கு விரயஸ்தானத்து போயிடுவார் அது இது எல்லாம் சேர்ந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சுப விரை செலவு ஏற்படுவதற்கும் புதிதாக அலுவலகம் தொடங்குவதற்கும் புதிதாக வெளிநாட்டு பயணம் மேற்கொள்வதற்கும் கம்யூனிகேஷன் டிபார்ட்மெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய அதாவது தொடர்பு துறைன்னு சொல்லுவாங்க இல்லையா இதில் நிறைய வந்து மிதன ராசிக்காரர்கள் இருப்பார்கள் பேச்சால் சாதிக்கக்கூடிய ராசி மிதுன ராசி அதனால் வந்து பார்த்தீங்கன்னா மீடியா ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கும் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வெளிநாடு பயணம் மேற்கொள்றதுக்கு இங்கேருந்தே வந்து பேசி காண்ட்ராக்ட்ஸ் எடுக்கிறதுக்கு அதே மாதிரி வந்து கமிஷன் பேசிக்கில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு இந்த வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் வந்து இருக்கிறவங்களுக்கு மாதிரி வந்து பார்த்திங்கன்னா யாரெல்லாம் இந்த ரியல் எஸ்டேட்டில் இருக்கிறாங்க இப்படி எல்லா துறை சார்ந்தவர்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆண்டு ஒரு பொன்னான ஆண்டாக இருக்கும் அதே மாதிரி வந்து அட்வொகேட் துறையில் இருக்கிறாங்கன்னா அவங்க கண்டிப்பாக இந்த ஆண்டு வாதாடி நிறையா விஷயங்களை ஜெயிச்சிட முடியும் இப்படி ஒரு ரொம்ப சூப்பரான ஒரு ஆண்டாக இருக்கிறது ஆனால் சூப்பராகவே இருந்தாலும் ஜூலை பதினேழு டு அக்டோபர் பதினேழு அந்த சனி வக்ர காலத்தில் வந்து சில பின்னடைவுகள் இருக்கும் அதனால் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் அந்த நேரத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அதேமாதிரி வந்து குருவும் அந்த நேரத்தில் சேர்ந்து பல்வேறு இன்னல்களை கொடுப்பார் அதனால் வந்து இப்போ வந்து சூப்பராக இருக்குது நல்ல நேரத்தை பயன்படுத்திக்கணும் இது வரைக்கும் ஏதாவது தவறுகள் இருந்தாலும் இப்போ வந்து ஜனவரி ஒன்றாம் தேதியிலேருந்து ஜூலை பதினேழுக்குள்ளே திருத்தி அதெல்லாம் ரெக்டிஃபே பண்ணி வரக்கூடிய வருமானத்தை வச்சு அந்த கடனைலாம் அடைச்சி நீங்கள் சரி செய்து கொண்டால் அடுத்து வரக்கூடிய அந்த சனி காலத்தில் நீங்கள் கடந்து போயிட முடியும் இப்போ வந்து சனி யோகத்துக்கு தான் வந்துடுவார் பாதிப்பே இல்லை ஆனால் பாதிப்பு இல்லைனால சில சங்கடங்களை கொடுப்பார் அதை நீங்கள் பார்த்து சரி செய்து கொள்ளணும் யாரெல்லாம் மிதுன ராசியில் பிறந்திருக்கிறார்களோ அவங்களாம் கண்டிப்பாக வந்து அவங்க வந்து மாயவரத்து பக்கத்தில் இருக்கிற திருவன்காடு திருவன்காடு போய் அங்கே இருக்கிற அக்கோர மூர்த்திக்கு ஒரு அர்ச்சனை செய்து கொள்ளுங்க அப்படி செய்யும் போது இந்த ஆண்டு உங்களுக்கு மிக சிறப்பான ஆண்டாகவும் அது எதிர்காலத்து வாழ்விற்காக வித்திடக்கூடிய ஆண்டாகவும் உங்களுக்கு அமையும் அடுத்து கடகராசி நேயர்கள் இந்த கடகராசிக்காரர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆண்டு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பாதிப்பான ஒரு ஆண்டாக தான் இருக்கு ஏன்னா அவங்களுக்கு அஷ்டமத்து சனி வந்துருச்சு அகப்பட்டவனுக்கு அஷ்டமத்து சனின்னு சொல்லுவாங்க அதனால வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கஷ்டமான காலம் தான் அது இப்போயே நீங்கள் உணர ஆரம்பிச்சிருப்பீங்க ஆனால் கஷ்டமாகவே இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராகு சாதகமாக இருக்கிறார் அதேமாரி குரு வந்து பார்த்திங்கன்னா அது அடுத்தடுத்து சாதகமாக வரா வராரு இது எல்லாம் சேர்ந்து ஒரு பெரிய பாதிப்பு இருக்காது எக்கனாமிக்கலாக பல்வேறு இன்னல்கள் இருக்கும் யாரெல்லாம் அடுத்தவங்களுக்கு கஷ்டப்படுத்தியிருந்தாங்களோ யாரெல்லாம் வந்து அநீதிக்கு எதிராக இருந்தாங்களோ அவங்களுக்கு தான் கஷ்டமொழி நியாயப்படி நடந்தவங்களுக்கு சனீஸ்வர பகவான் ஒண்ணுமே பண்ண மாட்டார் ரெண்டாயிரத்தி இருபத்தி வரைக்கும் அஷ்டமத்து சனியில் கஷ்டம் இருந்தாலும் பல்வேறு இன்னல்கள் இருந்தாலும் அதையெல்லாம் கடந்து போக முடியும் அப்படி ஒரு நேரம் தான் உங்களுக்கு இருக்குது அதனால் பயப்படாதீங்க சனி மட்டும்தான் பாத பாதிப்பில் இருக்கார் குரு பகவானும் பாதிப்பில் வந்தாலும் அவர் சரியாயிடுவார் அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஜூலை மாதம் பதினேழில் இருந்து அக்டோபர் பதினேழு வரைக்கும் அஷ்டமத்து சனியில் சனீஸ்வர பகவான் பக்ரமாகும் போது அளவிட முடியாத ஒரு வளர்ச்சியை கொடுப்பார் அப்படிங்கிறத நீங்கள் புரிந்து கொள்ளணும் அதனால் இப்போ எல்லாத்தையும் சரி பண்ணி இப்போ யாருக்கா கடன் கொடுக்கணும் கூட நான் வந்து ஆகஸ்ட்டில் கொடுக்குறேன் அப்படின்னு நீங்கள் சொல்லி சரி செய்துக்கிட்டிங்கன்னா ஆகஸ்டில் கண்டிப்பாக பண வருவாய் திடீர் உயர்வு திடீர் பொருளாதார வளர்ச்சி இதெல்லாம் இருக்கும் அது எல்லாம் அவங்களை கண்டிப்பாக வந்து அந்த நல்ல ஒரு நிலைக்கு கொண்டு வந்துடும் அதனால் அஷ்டமத்து சனியை கடந்து போக முடியும் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு பல்வேறு இன்னல்கள் இருந்தாலும் உங்களுக்கு ஒரு சிறப்பான ஆண்டாக தான் இருக்குது இந்த ரெண்டாயிரத்து இருபத்தி நாளில் யாரெல்லாம் கடகர் ஆசியில் பிறந்தார்களோ அவங்க கடகராசியில் நீ பிறந்துட்டப்பா அஷ்டமத்து சனிப்பா எனக்கு அந்த பாதிப்பு வரக்கூடாதுப்பா அப்படின்னா நீ என்ன பண்ணணும் அப்படின்னா நேராக என்ன பண்ணால் திருச்சி போயிடுங்க திருச்சி திருவானை காவலில் இருக்கக்கூடிய அக்லாண்டேஸ்வரியை பார்த்துருங்க அப்படியே பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நாகநாதர் கோயில் இருக்கும் அங்கேயும் போயிட்டு ஒரு இரும்பு நீங்கள் போனீங்கன்னா இரும்பு வாணல் மாதிரி வெளியில் வாசல்லே வச்சுருப்பாங்க அந்த இரும்பு வானல் வாங்கி அந்த வானலில் போய் சனீஸ்வர பகவானுக்கு விளக்கு போட்டுருங்க இந்த ரெண்டு நிகழ்வு அதாவது திருவானைக்கால் அக்லாண்டேஸ்வரிக்கு அர்ச்சனை அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா பக்கத்தில் இருக்க ஏகநாதர் கோயிலில் வந்து பார்த்திங்கன்னா இரும்பு வானலில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இயல்விளக்கு இதை போட்டிங்கன்னா கண்டிப்பாக இந்த அஷ்டமுத்து சனி பாதிப்பில் இருந்து குறைந்து இந்த ஆண்டு ஒரு பொன்னான ஆண்டாகவே உங்களுக்கு அமையும் அடுத்து சிம்ம ராசிக்காரர்களே இந்த சிம்ம ராசிக்காரர்கள் ஒரு சிறப்பான ஆண்டாக இருக்கிறது சிம்ம ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆண்டு வந்து பார்த்திங்கன்னா ஏழாம் இடத்துல கண்ட சனியாக வந்து பகவான் வந்திருக்காரு மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ராகுவும் வந்து உங்களுக்கு சாதகமாக வந்திருக்காரு குரு பகவானும் அடுத்தடுத்து சாதகமாக தான் வராரு ஆனால் சாதகமாக இருந்தாலும் நிறைய விரைய செலவுகள் இருக்கும் நிறையா வருமானம் வரும் வேலை கிடைக்காதவங்களுக்கு வேலை கிடைக்கும் அதேமாதிரி நீண்ட நாட்களாக விற்க முடியாத சொத்தை விற்று வேறு இடத்துல வந்து சொத்து வாங்கக்கூடிய நிலை வரும் கடன் அடைக்கக்கூடிய நேரம் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வேறு ஒரு வந்து ஒவ்வொரு விஷயத்துலையும் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏன்னா ஏழாம் இரண்டாம் இடத்து கண்டசனிங்கிறது வருமானத்தை கொடுக்கும் வாழ்க்கையை கொடுக்கும் ஆனால் கணவன் மனைவி ஒற்றுமையை சிதைச்சிரும் கணவன் மனைவிக்குள்ள சண்டை சச்சரவை ஏற்படுத்திடும் அதே மாதிரி எட்டாம் இடத்துல வரைய ராகு இருக்காரு நீங்கள் ரொம்ப கவனமாக இருந்துக்கணும் ஏன்னா எட்டாம் இடத்து ராகு தீய பழக்கத்தை கொண்டு வந்துடுவார் ஆணுக்கு பெண் தொடர்பு பெண்ணுக்கு ஆண் தொடர்பு கள்ளக்காதல் இந்த மாதிரிலாம் ஒரு தொடர்பை கொண்டு வந்துருவார் காதலில் கூட வந்து சிக்கலை ஏற்படுத்துவார் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏன்னா வந்து பாலியல் ரீதியாக தொந்தரவை அனுபவிக்கக்கூடிய ராசி இந்த ஆண்டு வந்து சிம்ம ராசி அதில் ரொம்ப கவனமாக இருக்கணும் அதே அதே சமயத்தில் தொழில் ரீதியாக மிகப்பெரிய முன்னேற்றம் அளப்பறியாத முன்னேற்றம் அதேமாரி வெளிநாட்டு பயணம் இதெல்லாம் நிறைய கொடுக்கும் ஆனாலும் இந்த மாதிரி சில சி சிக்கல்களை கொடுக்கும் கணவன் மனைவி சண்டை போட்டுட்டு பிரிஞ்சு வேற ஒரு கள்ளக்காதல் வேற ஒரு பிரச்சனை அப்படின்லாம் கொடுத்துருவோம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் அதனால் வந்து கண்டிப்பாக வந்து கணவன் மனைக்குள்ளே சண்டை வரும் அப்படிங்கிறத புரிந்து கொண்டு யாரெல்லாம் சிம்ம ராசிக்காரலாம் இருக்காங்களோ அவங்க எல்லாம் கண்டிப்பாக வந்து பாத்தீங்கன்னா இப்போ மண்டல பூஜை மகரஜோதி இந்த மாதிரி டைமில் உங்களால் போக முடியல சபரிமலைக்கு போக முடியலனால அடுத்தடுத்து மாத தரிசன நாட்கள் சித்திர விசுக்கோ அதுக்கடுத்து பங்குனி உத்திர நாட்கள்லையோ இந்த மாதிரி ஐயப்பன் வழிபாடு செய்யும்போது கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து இந்த கண்டசனிலேருந்து விடுபட முடியும் இது வந்து நிதர்சனமான உண்மை நான் வந்து கண்டசனியை கடந்து வரும்போது கண்டிப்பாக சபரிமலைக்கு எவ்வரி மந்த்து நான் போயிட்டே இருந்தது ஒவ்வொரு மாதமும் சபரிமலைக்கு நான் போயிட்டே இருந்தேன் அப்போ அந்த கண்டசனி எனக்கு ஒன்றுமே பண்ணலை உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கண்டசனி அப்படின்றது ஒரு பாதிப்பு இருந்தால் அவர்கள் கண்டிப்பாக ஏழாம் இடம் அதாவது சிம்மராசி கரலா இருந்தால் அவங்க ஒன்று சபரிமலை போயிடுங்க இப்போ பெண்களாக இருக்கீங்க நாங்கள் எப்படி சார் சபரிமலை போகிறது அப்படின்னா உங்களுக்கு பக்கத்தில் ஐயப்பன் கோயில் எங்கே இருந்தாலும் ஐயப்பனுக்கு விளக்கு போடுங்க ஐயப்பனை பிரார்த்தனை பண்ணிக்கோங்க அதே மாதிரி ஐயப்பன் கோயிலுக்கு எப்போல்லாம் வாய்ப்பு கிடைக்கிதோ அப்போல்லாம் போகும்போது கண்டிப்பாக இந்த கண்டசனியிலேருந்து கடந்து வர முடியும் கண்டசனியில் உங்களை காப்பாற்றுபவர் சபரிமலை ஐயப்பன் மட்டுமே அப்படின்றத நீங்கள் தெளிவாக புரிந்து கொண்டு ஐயப்பன் வழிபாடு செய்யும் போது கண்டிப்பாக வந்து கண்டசனியிலிருந்து விடுபட்டு அதேமாதிரி எஸ் எட்டாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு பகவான் கொடுக்கக்கூடிய பாதிப்பிலிருந்து விடுபட்டு இந்த ஆண்டு ஒரு பொன்னான ஆண்டாகவே உங்களுக்கு அமையும் அடுத்ததாக ராசிக்காரர்களே கண்ணிராசிக்காரர்களுக்கு வந்து இந்த ஆண்டு வந்து பாத்தீங்கன்னா ஆறாம் இடத்து சனி கடங்கார சனி கடன் நோய் எதிரி இந்த மாதிரி பாதிப்பை கொடுக்கக்கூடிய சனிஸ்வர பகவான வந்திருக்காரு அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆண்டு பாதிப்பில் இருக்கக்கூடிய ராசி அப்படின்னா அதில் வந்து இந்த கன்னி ராசின்னு சொல்லணும் ராசிக்கு வந்து கடங்கார இடத்துல வந்திருக்கிறதுல வீணா கடன் வாங்க விடுவார் நேற்று வரைக்கும் வருமானமாக இருந்தது இன்று கடன் ஆகிடும் வருமானம் குறைஞ்சிரும் கடன் பெருகும் அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா குரு பகவானும் சாதகமாக இல்லை அதனால ஜூலை பதினேழு வரைக்கும் வந்து சனியோட தாக்கம் அதிகமாக இருக்கும் ஜூலை பதினேழுக்கு மேலே சனீஸ்வர பகவானுடைய தாக்கம் குறைஞ்சிரும் அப்போ வந்து உங்களுக்கு லாபம் வரும் இப்போ வந்து கடன் வாங்கி வீடு கட்டலாம் கடன் வாங்கி ஒரு தொழில் தொடங்கலாம் கடன் வாங்கி ஒரு உடல் பாதிப்பை சரி செய்து கொள்ளலாம் அப்படின்னு தான் இருக்கும் நீங்கள் வெறு அதாவது வீணாக கடன் வரக்கூடியது பாதிப்பை மாற்றி நீங்களாவே சுபக்கடனாக மாற்றிக்கொள்ளணும் இது வரைக்கும் உடம்புல வந்து ஒரு பாதிப்பு இருந்து இப்போ வேணும்னே நம்ம என்ன பண்ணணும் ஒரு கடனை போட்டு நம்ம என்ன பண்ணணும் அந்த ஆப்ரேஷன் செய்து கொள்ளணும் அதே மாதிரி வந்து வீட்டுக்காக கடன் வாங்கி லோன் அகனை போட்டு நம்ம வந்து வீட்டை கட்ட ஆரம்பிச்சிடணும் அதே மாதிரி ஒரு லோன் அகனை போட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தொழில் ஆரம்பிக்க ஆரம்பிச்சிடணும் இப்படியாக நீங்கள் வந்து கடனை சுபக்கடனாக வாங்கி நீங்கள் உங்களை சரி செய்து கொண்டால் இந்த ஆண்டு சிறப்பான ஆண்டாக இருக்கும் முழுமையாக வந்து சனி பாதிப்பில் இருக்கக்கூடிய கண்ணிராசிக்காரன் இந்த இந்த ஆண்டு வந்து நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே ரூல் என்னன்னா வாய்ப்பு இந்த வாய்ப்புட்டு சட்டம்னு வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளைக்காரங்காலத்தில் இருந்துச்சு வெள்ளைக்காரங்க காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தேவரையா இந்த மாதிரி பல்வேறு அரசியல்வாதிகளுக்கு வந்து வாய்ப்புட்டு சட்டம் அவங்க வந்து வெளியில் பொது வெளியில் வந்து பேசக்கூடாது அப்படின்னு வாய்ப்புட்டு சட்டம்னு ஒன்று போட்டாங்க ஆனால் யாரெல்லாம் சனி சிறுபானால் படுகிறார்களோ யாரெல்லாம் சனி பாதிப்பில் இருக்கிறார்களோ இந்த ஆண்டு வந்து பாதிப்பில் இருக்கிறது யார் யார் அப்படின்னா கடகராசி கண்ணீராசி கும்பராசி மீனராசி, இந்த நாலு ராசி தான் வந்து இந்த சனி பாதிப்பில் அதிகமாக இருக்கிறவங்க அவங்களாம் வாய்ப்புட்டு சட்டம் அவங்களுக்குள்ளே செல்ஃபாக அது சுயமாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அதிகமாக பேசக்கூடாது நம்ம பேசுகிறது வந்து பார்த்திங்கன்னா பாதிப்பாக அமையும் அப்படின்றத உணர்ந்து அவங்க பேச்சை குறைத்து செயலில் வந்து பார்த்திங்கன்னா நிதானத்தை கடைபிடித்தால் கண்டிப்பாக சனி பாதிப்பு இருக்கவே இருக்காது அதில் வந்து கன்னி நீங்கள் வந்து கண்டிப்பாக இந்த வாய்ப்பூட்டு சட்டம் கண்டிப்பாக உங்களுக்குள்ளே நீங்கள் போட்டுக்கிட்டால் கண்டிப்பாக அந்த பாதிப்புலேருந்து விடுபட முடியும் யாரெல்லாம் வந்து கன்னி ராசியில் பிறந்திருக்கார்களோ அவரெல்லாம் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாள் புறப்பட்டு நேராக ஸ்ரீரங்கம் போயிடுங்க ஸ்ரீரங்கத்தை சனீஸ்வர பகவான் ஆளுமையாக இருக்கக்கூடிய கிரகம் வந்து அதிகமாக பாதிக்கப்படக்கூடிய கிரகமும் வந்து பார்த்திங்கன்னா இந்த கன்னி ராசிக்காரர்கள் தான் சனி சுர்பானும் இப்போ அதிகமாக பாதிக்கப்படுவாங்க அவங்க வந்து அந்த சனி சுர்பானை ஃபுல்லாக கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு திறன் வந்து அரங்கநாத பெருமானுக்கு உண்டு அவர்கள் கண்டிப்பாக ஒரு சனிக்கிழமையில் போய் அரங்கநாத பெருமானை வழிபடும் போது கண்டிப்பாக இந்த ஆண்டு அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பொன்னான ஆண்டாக அமையும் சனி பாதிப்புலேருந்து விடுபட்டு அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல காலம் பிறந்த ஒரு ஆண்டாகவே இந்த ஆண்டு அமையும் அடுத்ததாக துலாம் ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்களுக்கு மீண்ட மீண்டும் வந்து ஒரு நல்ல பொண்ணான ஆண்டாக வருகிறது இந்த ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சனீஸ்வர பகவான் ஐந்தாம் இடத்துக்கு வருகிறார் தொழில்காரகனாக வருகிறார் அதனால் யாரெல்லாம் துலா ராசியில் பிறந்தார்களோ அவங்களுக்கு வந்து திருமணம் கைகூடும் மண்மனை அமையும் அதேமாரி புதிதாக வீடு கட்டலாம் வேலை வாய்ப்பு இருக்கும் அதேமாரி வந்து பார்த்திங்கன்னா துளாராசிக்காரர்கள் பல்வேறு கஷ்டங்களை வந்து பொண்ணு கிடைக்கல பையன் கிடைக்கல அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா வெளிநாடு பயணம் மேற்கொள்ள முடியல வேலை கிடைக்கல இப்படி பாதிப்பில் அதிகமான துலாம் ராசிக்காரர்கள் இருக்கிறார்கள் அவர்களுக்கு எல்லாமே இந்த ஆண்டு ஒன்னான ஆண்டாக இருக்கும் அதுக்கான சிம்டம்ஸ் இப்பயே உங்களுக்கு அந்த அறிகுறிலாம் இப்பயே தெரிய ஆரம்பிச்சிருக்கும் அதை வந்து நீங்கள் கரெக்டாக பயன்படுத்திக்கோங்க அதேமாதிரி ரொம்ப நிதானத்தை கடைபிடிங்க இப்போ வந்து வெற்றி வந்துச்சுன்னு தலகால் பொரியாமல் ஆடக்கூடாது அடுத்து வந்து ஆறாம் இடத்து சனியில் வச்சே செஞ்சிருவார் அடுத்து ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சுக்கு அப்புறம் ஆறாம் இடத்து சனி வரும் அப்போ வச்சு செஞ்சிருவார் இப்போ நிதானமாக தர்மத்தின்படி நீங்கள் வாழும்போது கண்டிப்பாக வந்து அடுத்தடுத்து வரக்கூடிய காலகட்டமும் உங்களுக்கு நல்லாயிருக்கும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சனீஸ்வர பகவான் நல்லாயிருக்கார் அதேமாதிரி வந்து ராகுபவான் நல்லா இருக்கார் கேது பகவான் நல்லா இருக்கார் குரு நல்லா இருக்கார் இப்படி எல்லாமே உங்களுக்கு சாதகமாக வந்து அமைஞ்சிருக்கிறதால வந்து பார்த்திங்கன்னா அடுத்தடுத்து இந்த ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு ரொம்ப சிறப்பான ஆண்டாகவும் இருக்கும் அதில் வந்து ஜூலையில் வரக்கூடிய வந்து சனி வக்ர பயிற்சி இருக்கு இல்லையா ஜூலை பதினேழுலேருந்து அக்டோபர் பதினேழுலேருந்து இருக்கக்கூடிய சனி வக்ர பயிற்சி இந்த சனி வக்ர பயிற்சி சில கஷ்டங்களை உங்களுக்கு கொடுக்கும் அதனால் இப்போயே உங்களை நீங்கள் சரி செய்து கொள்ளுங்கள் வரைக்கும் ஏதாவது கஸ்டமர் இருந்தால் கடன் இருந்தால் அதெல்லாம் அடைச்சிருங்க அதேமாரி கண்டிப்பாக வேலை கிடைக்கும்போது ரெண்டு மூணு கம்பெனியில் இப்போ வேலை கிடைக்கும் அப்போ வந்து உங்களுக்கு எது தே அதாவது ஒரு இடத்துல வருமானம் அதிகமாக இருக்கும் சிரமமாக இருக்கும் ஒரு இடத்துல சிரமம் இல்லாமல் இருக்கும் வருமானம் குறைவாக இருக்கும் உங்கள் உடல்நிலையை கருத்தில் கொண்டு உங்கள் குடும்ப சூழலை கருத்தில் கொண்டு அதை வந்து நீங்கள் தேர்ந்தெடுங்க இந்த நேரத்தில் வேகமும் விவேகமும் கண்டிப்பாக வந்து வந்து துளா தேவைப்படும் அதனால் துலா ராசிக்காரர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆண்டு ஒரு பொன்னான ஆண்டாக இருக்கும் பொன்னான ஆண்டாகவே இருந்தாலும் சில சிரமங்களும் இருக்கும் சில அலக்கழிப்புகளும் இருக்கும் சில ஏமாற்றங்களும் இருக்கும் அப்படின்றத புரிந்து கொண்டு இந்த ஆண்டு நீங்கள் நீங்கள் கடந்து வரணும் யாரெல்லாம் துலாம் ராசியில் பிறந்துட்டாங்களோ நம்ம நான் துலாத்தில் பிறந்துட்டம்பா அப்படின்னா கண்டிப்பாக அவர்கள் நரசிம்மர் வழிபாடு செய்யணும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீரங்கத்தில் இருக்கக்கூடிய காற்றழுகிய சிங்கப்பெருமாள் கோயில் ஒன்று இருக்கு அதை போய் வழிபடுங்க அது வழிபடும் போது மிக சிறப்பாக இருக்கும் அப்படி போக முடியாதவர்கள் உங்களுக்கு பக்கத்தில் எங்க நரசிம்மர் கோயில் இருக்கோ அங்கே வந்து நரசிம்மரையும் சக்கரத்தாழ்வார்கள் வழிபடும் போது இந்த ஆண்டு ஒரு சிறப்பான ஆண்டாகவும் அதேமாரி வந்து வாழ்க்கையில வெற்றி பயணம் தொடங்குமாண்டாகவும் ஆண்டாகவும் தொழில்காரகனாக வரக்கூடிய சனீஸ்வர பகவானுக்கு கொடுக்கக்கூடிய தொழிலையும் வருமானத்தையும் படிப்பையும் வெளிநாட்டு வாழ்க்கையும் குடும்ப வாழ்க்கையும் பெறக்கூடிய ஒரு பொன்னான ஆண்டாக உங்களுக்கு அமையும் அடுத்ததாக விருச்ச இந்த விருச்ச ராசிக்காரர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான்காம் இடத்த சனி அருதாசம சனின்னு சொல்லுவாங்க விருச்ச ராசிக்காரர்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏன்னா விருச்ச ராசிக்காரர்கள் யார் யார் இருக்காங்களோ அவங்க அம்மாவுக்கு உடல் பாதிப்பை கொடுக்கும் அதே மாதிரி வந்து வீடு மண்மனையில் பிரச்சனை கொடுக்கும் நிலமிட மண்மனையில் பிரச்சனை கொடுக்கும் பங்காளி வழி உறவில் சண்டையை கொடுக்கும் இதெல்லாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக தான் இருக்கணும் அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா குரு பகவான் உங்களுக்கு சாதகமாக வராரு அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ராகு பகவானும் கொஞ்சம் சாதகமாக இருக்காரு மற்ற கிரகங்கள் இந்த ஆண்டு சாதகமாக இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா சில விஷயங்களில் வந்து பார்த்தீங்கன்னா சனீஸ்வரர் பகவான் மிகப்பெரிய பாதிப்பை கொடுப்பாரு ரொம்ப கவனமாக தான் இருக்கணும் அதே மாதிரி வந்து பிள்ளைகள் விஷயத்தில் வந்து பெற்றோர் கவனமாக இருக்கணும் பிள்ளைகள் சரியாக பிறச்ச ராசியில் பிள்ளைகள் இருந்தாங்கன்னா அவங்க படிக்க மாட்டாங்க ஐயோ படிக்கலையே அப்படின்னு சொல்லக்கூடாது அவனுக்கு கொஞ்சம் உட்காந்து நீ நல்லா படிப்பா நீ நல்லா படித்து வந்துருவா அப்படின்னு பாசிட்டிவாக பாசிட்டிவ் எனர்ஜியாக அவனுக்கு கொடுக்கும்போது கண்டிப்பாக அந்த பையன் நல்லா படிச்சிருவான் அதேமாதிரி பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா நேற்று வரைக்கும் வாயடிக்காத பெண்கள் கூட இப்போ வாயடியாக மாறிடுவாங்க இந்த ராசி பெண்கள் சண்டை போடுவாங்க பீன் வாதத்துக்கு வருவாங்க அப்போ வந்து அவர்களை சார்ந்தவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பாதிப்பை குறைச்சி அவங்கள்ட்ட நம்ம சரியாக நடந்துக்கணும் ஏன்னா ராசி தனுசு ராசி இந்த மாதிரி ராசிலாம் இருக்கல மேஷராசி இவங்கெல்லாம் சனி பாதிப்பில் வந்தால் அவர்கள் பாதிக்கப்படுகிறார்களோ இல்லையோ அவர்களை சார்ந்தவர்கள் இப்போ வந்து ராசி ஒரு ஆணாக இருந்தால் அவங்க மனைவி ஜாக்கிரதையாக இருக்கணும் விருச்சக ராசி பெண்ணாக இருந்தால் கணவன் ஜாக்கிரதையாக இருக்கணும் அதேமாரி விருச்சகராசி குழந்தையாக இருந்தால் பெற்றோர் ஜாக்கிரதையாக இருக்கணும் விருச்சகராசி நண்பனாக இருந்தால் நண்பன் ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்போ அவர்களை சார்ந்தவர்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும் ஏன்னா அவங்க தனக்கு அவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த சனி பாதிப்பில் இருக்கும்போது தன்னை சார்ந்தவர்களை காயப்படுத்திடுவாங்க அப்படின்றத நீங்கள் புரிந்து கொண்டு அவர்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் நடந்துக்கும்போது கண்டிப்பாக இந்த ராசி வந்து கடந்து போக முடியும் கண்டிப்பாக அம்மாவுக்கு ஆப்ரேஷன் பண்ணக்கூடிய சூழல் அம்மாவுக்கு வந்து ஆயுள்ல சிலருக்கு கண்டத்தையே கூட கொடுத்துருவோம் வயதானவர்களாக இருந்தால் அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் அவர்களுடைய ஜன ஜாதகத்தை ஆய்வு செய்து கொண்டு கண்டிப்பாக விருட்சக ராசியில் நீங்கள் பிறந்திருந்தா அவங்க என்ன பண்ணணும்னா கண்டிப்பாக வந்து திருச்செந்தூர் முருகனையோ அல்லது வந்து பார்த்தீங்கன்னா பழமுதிர்ச்சோலை முருகனையோ இந்த நேரத்தில் போய் வழிபடும் போது கண்டிப்பாக பாதிப்புலேருந்து விடுபட முடியும் கந்த சஷ்டி நிறையா படிங்க அதே மாதிரி எப்பெல்லாம் நேரம் கிடைக்குதோ அப்போல்லாம் வந்து தேய்பிரை அஷ்டமி நாட்களில் வந்து பார்த்தீங்கன்னா பைரவர் வழிபாடு கண்டிப்பாக செய்யணும் அப்படி செய்யும்போது இந்த அர்தாசம சனியை கடந்து போக முடியும் ஆனால் இந்த அர்தாசம சனியில் பல்வேறு உண்மைகள் உங்களுக்கு புரிய வரும் யாரெல்லாம் நல்லவர்கள் யாரெல்லாம் கெட்டவர்கள் யாரெல்லாம் எப்படி பேசுவாங்க புரியுதுங்களா யாரெல்லாம் உண்மையான நண்பர்கள் அப்படின்றத புரிய வரும் அடுத்து வரக்கூடிய ஐந்தாம் இடத்து சனி உங்களுக்கு நல்ல ஒரு வாழ்க்கையை கொடுக்கும் இந்த ஆண்டில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்து பார்த்திங்கன்னா சனி பாதிப்பு இருந்தாலும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சனி பக்ர பயிற்சி ஒன்று இருக்குது அது வந்து ஜூலையில் இருக்குது அது உங்களுக்கு மிகப்பெரிய லாபத்தை கொடுக்கும் அதேமாரி குரு உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுல இந்த ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வந்து பார்த்திங்கன்னா சனி பாதிப்போடு உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய நன்மைகளும் நடக்கக்கூடிய ஆண்டாகவே உங்களுக்கு அமையும் நீண்ட நாட்களாக நிறைவேறாத ஆசைகள்லாம் நிறைவேறக்கூடிய ஆண்டாகவே உங்களுக்கு வந்து ஆகஸ்ட் அந்த மாதிரி கடத்தில் அமையும் அதனால வந்து கொஞ்சம் நிதானமும் அதே மாதிரி வேகமும் விவேகமும் கலந்து இந்த நாட்களை நகர்த்தும் போது இந்த ஆண்டு வந்து உங்களுக்கு ஒரு பொன்னாண்டாண்டாகவே அமையும் தனுஷு ராசிக்காரர்களே இந்த ஆண்டு உங்களுக்கு ஒரு பொன்னாண்டாண்டாக இருக்கிறது ஏன்னா ஏழரை சனியிலிருந்து விடுதலை ஆயிட்டிங்க இப்போ இருந்து விடுதலை ஆயிட்டீங்க அப்படி ஒரு பொன்னான ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த பொண்ணாண்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாபஸ்தானத்தில் ஐந்தாம் இடத்துல குரு பகவானும் டிராவல் ஆறார் அதுக்கடுத்து ஆறாம் இடத்துல போவார் அதே மாதிரி வந்து ராகு பகவானும் வந்து உங்களுக்கு நான்காம் இடத்துல இருக்காரு இது எல்லாம் சேர்ந்து இந்த ஆண்டு ஒரு சூப்பரான ஆண்டா இருக்கிறது இந்த ஏழரை வருஷமா என்னென்ன கஷ்டத்தெல்லாம் அனுபவிச்சுங்களோ அதெல்லாம் விட்டுருங்க பாஸ்ட் இஸ் பாஸ்ட் இறந்த காலம் முடிந்து போனது அப்படின்றத மறந்துட்டு இப்ப வந்து நிகழ்காலத்தில் உங்களுக்கு என்ன மிச்சத்தை சனீஸ்வர பகவான் வச்சிருக்காரு அதை வைத்து எப்படி தொடங்கணும் தொடங்க முடிவு பண்ணுங்க இந்த நேரத்தில் வந்து சிந்தனை ஒழுங்காக்கி நீங்க ரொம்ப ஒரு ஆள் எதுவுமே இலக்கு தனுசுனா இலக்குன்னு அர்த்தம் அம்பு அவங்க வந்து அம்பு அப்படி இலக்கை நோக்கி பயணிக்கக்கூடிய ஒரு ராசி ரொம்ப சிறப்பான ஒரு ராசி ஆனால் அந்த இலக்கை பயணிக்கும் போது பல்வேறு இடைஞ்சல்கள் வந்துக்கிட்டே இருக்கும் தனுசு தன்னுடைய இலக்கை அடைய முடியாமல் பல்வேறு இடைஞ்சல்கள் வந்துக்கிட்டே இருக்கும் அதனால் அந்த இடைஞ்சல்கள்லாம் புறந்தள்ளிட்டு கண்டிப்பாக தன்னுடைய இலக்கை நோக்கி பயணம் பண்ணுங்கள் இந்த ஆண்டு அப்படி ஒரு சூப்பரான ஒன்றா ஒரு ஆண்டாக இருக்கிறது இந்த ஆண்டில் வந்து பார்த்திங்கன்னா யாராக இருந்தாலும் கண்டிப்பாக அந்த ஆண்டு பயிற்சியில் வந்து பார்த்திங்கன்னா திருப்பட்டூர் பிரம்மா கோயிலுக்கு போயிருங்க திருப்பட்டூர் பிரம்மா கோயிலுக்கு போயிருங்க அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா காசி விஸ்வநாதரை வழிபட்டு உங்க ஊருக்கு அருகாமையில் இருக்கிற காசி விஸ்வநாதர் வழிபடுங்க எங்கேயுமே போக முடியலப்பா அப்படின்னா கூட வீட்டில் காசி விஸ்வநாதரையும் விசாலாட்சியும் வழிபட்டு பைரவரையும் வழிபடும் போது இந்த ஆண்டு வந்து ஒரு பொன்னான ஆண்டாக இருக்கும் இதில் வந்து பார்த்திங்கன்னா வீடு மண்மனை கட்டுறது புதிதாக தொழில் தொடங்குறது வெளிநாட்டு பயணம் மேற்கொள்வது அதேமாரி வந்து வேலை வாய்ப்புக்கு ரொம்ப ஆசைப்படக்கூடிய ஒரு ராசி வந்து இந்த தனுசு ராசி அவங்களுக்கு நீண்ட நாட்களாக இந்த ஏழரை சனியில் வந்து வேலை வாய்ப்பு தட்டி போயிட்டே இருக்கும் கண்டிப்பாக வேலை வாய்ப்பு கிடைக்கும் அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக திருமணம் கைகூடாத ஆண் பெண்களுக்கு திருமணம் கைகூடும் யாரெல்லாம் தனுசு ராசி பிள்ளைகள் இருக்காங்க அவங்க ரொம்ப நல்லா படிப்பாங்க இதுவரை படிக்காதவங்க கூட இப்போ நல்லா படிப்பாங்க அப்படி ஒரு நல்ல நேரம் இருக்கு இந்த நல்ல நேரத்தை வரவேற்பதற்காக கண்டிப்பா அந்த ஆண்டு பெயர்ச்சியில வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணாம் தேதியிலிருந்து ஐந்தாந்தேதிக்குள் யாரெல்லாம் தனுஷ் ராசியா இருக்காங்களோ அவங்க எல்லாம் திருப்பட்டூர் பிரம்மா கோயிலுக்கு போய் இறைவனை வழிபடும்போது தனுஷ் ராசி யோக ராசியாக மாறி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி நாலாம் ஆண்டு வந்து பாத்தீங்கன்னா நீண்ட நாட்களாக ஆசைகள் நிறைவேறக்கூடிய ஒரு சிறப்பான ஆண்டாக உங்களுக்கு அமையும் மகர ராசிக்காரர்களே இந்த மகர ராசிக்காரர்களுக்கு பாத சனியானப்பட்டது இப்போ வந்திருக்கு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலில் பாத சனி வந்திருக்கு அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ராகு பகவானும் உங்களுக்கு சகோரஸ்தானத்தில் வந்து உட்காந்துருக்காரு அதே மாதிரி வந்து கேது பகவானும் பாதிப்பாக இருக்காரு இது எல்லாம் சேர்ந்து பாதத்தில் காலுக்கு கீழே அடிபட்டு போயிடும் அதே சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா அடுத்தடுத்து வரக்கூடிய இந்த குரு பயிற்சி வந்து சில சாதகங்களும் இருக்குது சில பாதகங்களும் இருக்குது ஆனால் சாதகங்கள் இருந்தாலும் பாதகங்கள் அதிகமாக இருக்கிறதால ரெண்டாம் இடத்துல தனக்காரகனாக சனீஸ்வர பகவான் வந்திருக்கார் அதே சமயத்தில் குரு பகவான் உங்களுக்கு சாதகமாக இல்லை மூன்றாம் இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ராகு பகவான் இருக்கார் இது எல்லாம் சேர்ந்து கண்டிப்பாக ஒரு பாதிப்பை கொடுக்கும் பாதிப்பே கொடுத்தாலும் தனக்காரகனாக சனீஸ்வர பகவான் பாத சனியாக வந்து உட்கார்ந்துருக்கிறதால நீண்ட நாட்களாக இந்த சனி பாதிப்பில் விரைய சனியாக இருந்தார் அடுத்து ஜென்ம சனியாக இருந்தார் இது எல்லாம் இருந்ததில் இப்போ வந்து இனிமேலுக்கு வந்து உங்களுக்கு நல்ல ஒரு நேரம் நல்ல ஒரு காலம் தொடங்குது ஆனால் நல்ல காலம் தொடங்கினாலும் இன்னும் உங்களுக்கு ஏழ்ற முடியல அப்படிங்கிறதுல நீங்கள் தெளிவாக இருக்கணும் ஏழரை முடிஞ்ச பிறகு தான் உங்களுக்கு ரிலீஃப் கிடைக்கும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மழை விட்டுருச்சு இனிமேல் துவானம் மட்டும்தான் இந்த துவானமும் குறைஞ்சி போயிடும் அப்போ துவானமும் குறைஞ்சி போய் சட்டை நம்ம பேண்ட்லாம் ஈரமாக இருந்துச்சுப்பா அதுவும் காஞ்சி போச்சுப்பா அப்படின்னா நமக்கு எப்படி பயணம் மேற்கொள்ள முடியுமோ அதே மாதிரி வந்து பார்த்தினா இப்போ மழை விட்டு துவான உடலை நம்ம வந்து நனைஞ்சிட்டோம் இந்த நனைஞ்சிறது காயினும் அதே மாதிரி இந்த தூவானமும் விடணும் அந்த மாதிரி ஒரு காலம் தான் அப்போ இது எல்லாம் கடந்து போக முடியும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சில சங்கடங்களே இருந்தாலும் பழைய கஷ்டங்கள் இனி இல்லை இனி லாபத்தை நோக்கி நீங்கள் பயணத்தை தொடங்கலாம் அதே மாதிரி வந்து புதிதாக தொழில் தொடங்குறதுக்கான அஸ்திவாரம் போடலாம் வீடு மண்மனை கட்டுறதுக்கான வந்து இப்போ அந்த பஞ்சாயத்துலாம் கொஞ்சம் முடிக்கலாம் அதே மாதிரி நீண்ட நாட்களாக பதிவு பண்ணாமல் இருந்த நிலத்தை பதிவு செய்யலாம் அதே மாதிரி இந்த மகர ராசிக்காரர்கள் நிறைய ஒர்க்கர்ஸாக இருப்பாங்க அதனால் வேலையில் வந்து மேலதிகாரிகிட்ட நிறைய திட்டு வாங்கியிருப்பாங்க அவமானம் பட்டிருப்பாங்க இப்போலாம் அதெல்லாம் மாறி இனிமேலுக்கு உங்களுக்கு நினைச்ச இடத்துல நினைச்ச பொசிஷன் கிடைக்கிறதுக்கு நினைத்த இடத்துல மாற்றம் கிடைப்பதற்கு நினைத்த இடத்துல வந்து பாத்தீனா உங்களுக்கு வந்து இந்த வேலைவாய்ப்பு அமைப்பு அமைவதற்கு உங்களுடைய வருமானம் ஏதாவது இந்த வேலைவாய்ப்பில் வராத வருமானம் நீண்ட நாட்களாக நிலுவைத் தொகை இதெல்லாம் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது அதனால் வந்து யாரெல்லாம் மகர ராசியில் பிறந்தார்களோ அவங்கெல்லாம் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஏதாவது ஒரு சிறப்பான ஒரு சனீஸ்வர பகவான் கோயிலுக்கு போயிடணும் அது எங்கே அப்படின்னா தேனி குச்சனூர் சனீஸ்வர பகவான் கோயிலுக்கு வந்து இந்த சனி சனிப்பயிற்சியிலேருந்து இப்போ இந்த புத்தாண்டு தொடங்கியிருக்கு இல்லையா இந்த புத்தாண்டு முடியறதுக்குள்ளே முதல் மாதம் முடியறதுக்குள்ளே தேனி குச்சனூர் சனீஸ்வர போய் வணங்கி அவர்கிட்ட வந்து ஆசி பெற்றிருந்தோம் அதே மாதிரி எல்லா இடத்துலையும் வந்து சனீஸ்வர பகவான் கெடுக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க இல்லையா ஆனால் தேனி குச்சம் சனீஸ்வர பகவான் கொடுக்குறார் அதனால் வந்து அள்ளி கொடுக்கும் வல்லலவர் அதனால் வந்து சனிபோல் கொடுப்பான் இல்லை போல் கெடுப்பான் இல்லை இப்போ வந்து கண்டிப்பாக மகர ராசியில் பிறந்தவர்கள் தேனி குச்சம் சனீஸ்வர பகவானை வழிபட்டு இந்த ஆண்டை ஒரு பொன்னான ஆண்டாக மாற்றிக்கொள்ளுங்கள் அடுத்ததாக கும்பராசி இந்த கும்பராசி இந்த ஆண்டில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சில சிரமங்களை அனுபவிக்கக்கூடிய ராசியாக இருக்கிறது ஏன்னா கும்பராசிக்கு வந்து ஜென்மத்திலேயே வந்து பார்த்தீங்கன்னா சனீஸ்வர பகவான் அமர்ந்திருக்கிறார் இரண்டாம் இடத்துல தனக்காரகனாக வந்து ராகுபகவான் அமர்ந்திருக்கிறார் திடீர் பணவரவு திடீர் வாழ்க்கை திடீர்னு சில சில உயர்வுகள் இது எல்லாம் கொடுத்தாலும் மரியாதைக்கு ஆசைப்படக்கூடிய ராசி வந்து பார்த்திங்கன்னா கும்பராசி அப்போ மரியாதை நிமித்தமாக பல்வேறு நிகழ்வுகளை நடத்தணும் அதாவது பணமே இல்லைனாலும் பரவாயில்ல புகழ் இருந்தால் போகுதுன்னு நினைக்கக்கூடிய ராசி கும்பராசி புகழு காசு படக்கூட ராசி ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த புகழை தான் சனீஸ்வர பகவான் வந்து சிதைப்பார் ஆனால் அடுத்தடுத்து வரக்கூடிய குரு பயிற்சி இருக்கு மூன்றாம் இடத்துல வந்து குரு குரு போறாங்க பக்ரம் முடிஞ்சு மூன்றாம் இடத்துல குரு வந்திருக்காரு அதுக்கடுத்து நான்காம் இடத்துக்கு போவார் இது எல்லாமே சில பண வரவுகளை கொடுக்கும் ஆனால் ரெண்டாம் இடத்துல தனக்காரகனாக வந்து பார்த்தீங்கன்னா ராகுபவன் இருக்கிறது உங்களுக்கு மிக மிக சிறப்பு அதனால வந்து பார்த்தீங்கன்னா திடீர் பண உறவு ஒரு பிரச்சனையே வந்தாலும் அந்த இடத்துல காப்பாற்றுறதுக்கு இன்னொருத்தவங்க வந்து பக்கத்தில் நின்றுவாங்க அந்த மாதிரி பல்வேறு உங்களுக்கு வந்து சில சௌகரியங்களும் கொடுக்கும் ஆனால் கும்பராசியில் சனி இருக்கிறதால வந்து பார்த்தீங்கன்னா உடல் பாதிப்பு இருக்கும் மன பாதிப்பு இருக்கும் நண்பர்களால் தொல்லைகள் இருக்கும் வீடு மண்மனையில் சிக்கல் இருக்கும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு வந்து ஹெல்த் இஷ்யூஸ் வந்துடும் அதே மாதிரி இந்த கிட்னி ஸ்டோன்ஸ் பிரச்சனை அந்த மாதிரிலாம் வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி வந்து இந்த யாரெல்லாம் கும்பராசியில் வந்து இருக்காங்களோ அவங்களுக்குலாம் வந்து டயபட்டிஸ் பேஷண்ட்ஸ் அந்த மாதிரிலாம் சில சிக்கல்கள் வந்துடும் அதேமாரி உறவுகளோட சிக்கல் வந்துடும் கல்யாணம் வந்து தடைபட்டு போய்டும் அதனால் கல்யாணம் பேசும்போது ரொம்ப நிதானமாக பேசணும் ஆடம்பரத்துக்கு ஆசைப்படாமல் வந்து பார்த்தோன்னா ரொம்ப எளிமையாக திருமணத்தை கை திருமணம் கைகூடும் போது ரொம்ப எளிமையாக நடத்துகிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் மாதிரி வந்து பெண் பார்க்கும்போது அதேமாரி வந்து மணமகன் பார்க்கும்போது அந்த ஏன்னா இப்போ வந்து தப்பான ஜோடியை சேர்த்து வச்சிரும் அதனால் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஆய்வு பண்ணுங்கள் ஆய்வு பண்ணிட்டு வந்து வந்து திருமணத்தை கைகூடுங்க அதனால் வந்து ரொம்ப 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 நிதானம் தேவை இந்த வந்து எனக்கு வந்து ஒரு ஒரு பெண்ணான பண்ண ஓடி போயிட்டா க கல்யாணத்தில் ஓடி போயிட்டாங்க அதேமாரி வந்து பையன் வந்து கல்யாணம் தன்னைக்கு ஓடி போயிட்டான் அதேமாதிரி வந்து கல்யாணம் பண்ணி ஒரு 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 மாதத்தில் வந்து டைவர்ஸ் கேட்குறாங்க ஒரு மாதத்தில் வந்து பிடிக்கலன்னு சொல்கிறாங்க அதெல்லாம் இந்த மாதிரி ஜென்மசனி நடக்கும்போது தான் அந்த மாதிரி ஆண்டில் தான் வந்து கொண்டாந்து அந்த மாதிரி ஒரு தப்பான ஜோடியை சேர்த்து வச்சிரும் ரொம்ப ஜாக்கிரதையாக அந்த நேரத்தில் வந்து இந்த மணமகன் மணமகள் பார்க்குறது திருமணம் கைகூடும் போது ரொம்ப ஜாக்கிரதையாக கும்பராசிக்காரர்கள் கண்டு பார்த்துக்கணும் அதேமாதிரி வேலை வாய்ப்பில் வந்து ஒரு தப்பான இடத்துல கொண்டு போய் உங்களை விட்டு அதில் வந்து சிரமப்படுத்தி விட்டுரும் அதில் வந்து வெளியே வர முடியாமல் ரிலீஃப் ஆக முடியாமல் ஜெயில் மாதிரி கொண்டு போய் தள்ளி விட்டுருவாங்க வந்து வெளிநாடு போனாலும் சரி ஒரு வேலை வாய்ப்புக்கு போனாலும் சரி ரொம்ப நீங்கள் ஆய்வு பண்ணிக்கிட்டு தான் அந்த இடத்துக்கு நீங்கள் போகணும் அந்த மாதிரி பார்த்து கொள்ளணும் அதனால் வந்து பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் கும்ப ராசியில் பிறந்தார்களோ அவர்கள்லாம் இந்த இந்த ஆண்டு ஒரு பொன்னான ஆண்டாக இருக்கும் வாய்ப்பு கிடைக்கும் போது ஒரு நாள் வந்து பார்த்தீங்கன்னா கும்பகோணம் கும்பேஸ்வரரை போய் தரிசனம் பண்ணுங்கள் கும்பகோணம் கும்பேஸ்வரர் மங்களாம்பிகை தரிசனம் பண்ணும்போது கண்டிப்பாக இந்த ஆண்டு ஒரு சிறப்பான ஆண்டாகவே உங்களுக்கு அமையும் அடுத்ததாக மீன ராசி இந்த மீன ராசிக்காரர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏழரை சனியானது தொடங்கியிருக்கு ஏழரை சனி தொடங்கின உடனே பிறக்கக்கூடிய ஆண்டு இந்த ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு தொடங்கும் போதே வந்து ஜென்மத்தில் வந்து ராகு இருக்கார் புரிந்து கொள்ளுங்கள் நல்லா ஜென்மத்தில் ராகு அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கடுத்து வந்து கேதுவும் பாதகத்தில் இருக்கிறார் புதன் மன ஏறி அமர்ந்துருக்கிறார் ஏன்னா புதன் நீச்சமான ஒரு ராசி வந்து பார்த்தீங்கன்னா மீன ராசி அதில் வந்து புதன் மனையேறி கேதுவும் அமர்ந்திருக்கிறார் அதனால் தொழில் ரீதியாக சில பம்பு வழக்குகள் வந்து அமைஞ்சிடும் கேஸே போடுற மாதிரி ஆகிடும் வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெளிநாட்டு வாழ்க்கையை பறிபோகக்கூடிய ஒரு நிலை கூட வரும் அதே ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா சனீஸ்வர பகவான் யோகமாக இருந்து ஏழரை தொடங்குகிறார் அப்படின்னா இந்த ஆண்டு அள்ளி கொடுத்துருவாரு எண்ணி கொடுக்க தெரியாதவர் தான் சனீஸ்வர பகவான் அள்ளி கொடுத்துருவார் அவருக்கு ஒரு பொண்ணாண்டா அமையும் அதே மாதிரி உணவு விஷயத்துல கவனமாக இருக்கணும் அதே மாதிரி வீடு மண்மனை பிரச்சனை வர வாய்ப்பு இருக்கு ஆனால் தனக்கார ரெண்டாம் இடத்துல வந்து குருபவன் இருக்கிறார் அதுக்கடுத்து ரெண்டு மூணு இந்த மாதிரி காலகட்டத்தில் ரெண்டு மூணுக்கு வந்து குருபவன் போவார் ரெண்டாம் இடத்துல இருப்பார் அடுத்து மூணாம் இடத்துக்கு போவார் இது எல்லாம் சேர்ந்து உங்களுக்கு வந்து நிறையா நல்ல விஷயங்களையும் கொடுக்கும் நல்ல விஷயங்களை கொடுத்தாலும் சனி தொடங்கி இருக்கிறதால வாயை பத்திரமாக பார்த்துக்கணும் வாயை கொடுத்து வம்பளை மாட்டிக்கூடாது அதேமாதிரி ஒரு விஷயத்தை செய்யும்போது தப்பாக செஞ்சிடக்கூடாது அதில் ரொம்ப கவனமாக இருக்கணும் அதேமாதிரி வீடு காடு மண்மனை இதெல்லாம் பிரச்சனை வருவதற்கும் வாய்ப்பு இருக்குது அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஊரை விட்டு வெளியூர் போகிறதுக்கு அதேமாதிரி வி வெளிநாட்டு இருந்து உள்ளூர் வரதுக்கு இடமாற்றம் செய்வதற்கான காலமாக இருக்கும் கண்டிப்பாக இடமாற்றம் அமையும் அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படி இடமாற்றம் வரும்போது சரி இந்த வேலை போயிடுச்சு அப்செட் ஆகிடக்கூடாது அப்படின்னா இன்னொரு வேலைக்கு அதில் நிதானமாக அந்த வேலைக்கு நீங்கள் போய் கையாளும்போது கண்டிப்பாக வந்து இந்த ஏழரசனியை கடந்து போக முடியும் ஏராளம் மீனராசியில் பிறந்தார்களோ அவர்கள் எல்லாருமே இந்த ஆண்டு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஜூலையில் வந்து பார்த்திங்கன்னா சனி வக்ரம்னு ஒன்று இருக்கும் அப்போ வந்து கொஞ்சம் நல்ல காலமாக இருக்கும் இந்த நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக திருவாரூர் பக்கத்தில் இருக்கிற திருக்கொல்லிக்காடு அங்கே திருக்கள்ளிக்காட்டுக்கு ஒரு முறை போய்ட்டு வந்துடுங்க அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஜென்ம ராகு அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ராகாணப்பட்டவர் என்ன பண்ணால் ஜென்ம ராகுவாக இருக்கிற உங்கள் ராசியிலேயே ராகு இருக்கிறார் அதனால் வந்து நாகாத்தம்மன் கோயில் சிரசு மட்டும் இருக்கக்கூடிய அம்மன் அதாவது மாரியம்மன் காளியம்மன் திருவர்க்காடு கருமாரி இந்த மாதிரி அம்மன் வழிபாடு இதெல்லாம் செய்யும்போது இந்த ஏழரை சனியிலிருந்து விடுபட்டு இந்த ஆண்டு ஒரு பொன்னான ஆண்டாக உங்களுக்கு அமையும் இப்போ இந்த ஆண்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ராசி பலன்களை தொடர்ச்சியாக பார்த்தோம் இந்த ஆண்டு வந்து பார்த்திங்கன்னா பல்வேறு இன்னல்களை சில ராசிகளுக்கும் பல்வேறு லாபங்களை சில ராசிகளுக்கும் கொடுக்குறாரு இந்த ஆண்டை வரைக்கும் பொது பலனாக நான் ஆரம்பத்திலே சொல்லியிருந்த மாதிரி பொது பலனாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டிய விஷயம் என்னென்னா சனீஸ்வர பகவான் இந்த ஆண்டை ஆள்றதால வந்து பார்த்திங்கன்னா அநீதிக்கு எதிரான ஆண்டு நீதிக்கு வந்து தலை வணங்கக்கூடிய ஆண்டாக இருக்கிறதால அநீதியான விஷயங்களை செய்யாமல் நீதிக்கு தர்மத்துக்கு கட்டுப்பட்டு நம்ம நடந்து கொள்ளும்போது இந்த ஆண்டு அனைவருக்கும் ஒரு சிறப்பான ஆண்டாகவே அமையும்